ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ப்ரோலூஷன் டிபார்ட் இன்ஜெக்ஷன், ப்ரோஜெஸ்டிரல் இன்ஜெக்ஷன், ஜீனி இன்ஜெக்ஷன், ரிகோஜெஸ்ட் எச் இன்ஜெக்ஷன், டெல்டா டிபி இன்ஜெக்ஷன், பிரிஸ்டர் 1 இன்ஜெக்ஷன். இப்போ நான் சொன்ன இந்த மருந்துகளில் எல்லாமே ஹைட்ராக்சி ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் மட்டும்தான் இருக்குது. இந்த ஹைட்ராக்சி ப்ரொஜெஸ்ட்ரோன் டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, இது என்ன மாதிரியான பயன்களை கொடுக்குது, நம்ம எடுத்ததுக்கப்புறம் இது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து பயன்படுத்துகிறாங்க, இது நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த இன்ஜெக்ஷனை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த இன்ஜெக்ஷனை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதையும், இந்த இன்ஜெக்ஷனை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட் எல்லாம் ஏற்படும் என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த ஹைட்ராக்சி ப்ரொஜெஸ்டிரோன் மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க, இது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போய் வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை மூணு முக்கியமான காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு, சீக்கிரமாக குழந்தை பிறக்கிறது, குறை பிரசவத்தில் குழந்தை பிறப்பதை வந்துட்டு தடுத்து நிறுத்த இந்த மருந்து வந்து பயன்படுது. குழந்தை 10 மாதமாக கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வரும்போது தான் முழுமையான ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் அதை உறுதிப்படுத்த சீக்கிரமாக குழந்தை வெளியே வருவதை, குறை பிரசவத்தோடு குழந்தை வந்து பிறப்பதை தடுக்க இந்த மருந்து பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, நிறையா பெண்களுக்கு இயற்கையாகவே வந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆகுது, இயற்கையாகவே கரு கலைஞ்சி போதல், இல்லை இயற்கையாகவே கரு சிதைஞ்சு போதல். ஸோ இதை எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி அவங்க 10 மாதம் குழந்தை வந்து கர்ப்பப்பையில் சுமந்து ஆரோக்கியமாக குழந்தை பெற்றெடுக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. அவங்களுடைய மிஸ்கேரேஜ் காரணமே இல்லாமல் மிஸ்கேரேஜ் ஆகிறது, காரணமே இல்லாமல் கரு வந்துட்டு கலைஞ்சி போகிறதில், ஸோ இதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அவங்க கர்ப்பம் வந்து தொடர்ந்து இருக்க இந்த மருந்து வந்துட்டு உறுதி செய்யுது. அதே மாதிரி மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் குழந்தைய குறை பிரசவத்தில் பெற்றெடுத்திருந்தாலும், முன்னாடி 6 மாதம் 7 மாதத்தில் குறை பிரசவமாக நீங்கள் குழந்தையை பெற்றெடுத்திருந்தாலும் கவலை இல்லை. இந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் அடுத்த குழந்தை பிறக்கும்போது எடுக்கும்போது நீங்கள் 10 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து 10வது மாதம்தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும். உங்கள் குழந்தை முழுமையாக வளர்ச்சி அடைய இந்த மருந்து வந்து உதவி செய்யும். குழந்தை குறை மாதத்தில் வெளியே வருவதை இந்த மருந்து தடுத்து நிறுத்தும். ஸோ இந்த மூணு காரணத்துக்காக தான் இந்த மருந்தை டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுதான் இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ். அடுத்து, இந்த மருந்து வந்து எப்படி உடம்புக்குள்ளே போய் வேலை செஞ்சு இந்த மூணு ப்ராப்ளத்தையும் வந்துட்டு சால்வ் பண்ணுது, இந்த குறைகளை நீக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் சுரக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஹார்மோன் ப்ரொஜெஸ்டிரோனா இது வந்து தன்னை மாற்றிக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து குறை பிரசவத்தில் பிறக்க காரணமாக இருக்கிறது, அதேமாதிரி மிஸ்கேரேஜ், கரு வந்துட்டு இயற்கையாகவே கலைஞ்சி போதல், இல்லை சிதைஞ்சு போதல், இல்லை ஆல்ரெடி குறை மாதத்தில் வந்து குழந்தையை பெற்றிருக்கிறவங்க இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய செல்களுக்கு ஒரு புது ஆக்சிஜனை வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்குது. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய செல்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் வந்துட்டு போகிறதில்லை, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, அந்த செல்களுக்கு புது ஆக்சிஜனை கொண்டுட்டு போய் சேர்க்குது, புது ஆக்சிஜனை கொடுக்குது, புது எனர்ஜியை கொடுக்குது, அந்த செல்களை ரீஃப்ரெஷ் பண்ணுது, ஆரோக்கியமாக வச்சுக்குது. இப்படி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய செல்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். குறை மாதத்தில் வெளியே வராமல் 10 மாதம் கர்ப்பப்பையிலே இருந்து முழுமையான வளர்ச்சியோடு வெளியே வரும். அதே மாதிரி சீக்கிரமாக மிஸ்கேரேஜ் ஆகிறது, சில பேருக்கு கரு சிதைவு, கரு கலைஞ்சி தானே வெளியே வர்றது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த செல்களில் வந்துட்டு குறைபாடு இருக்கிறது தான். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய செல்களில் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இல்லாததுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு அந்த செல்களை புத்துயிர் பண்ணுது, எனர்ஜியை கொடுக்குது, ஆற்றலை கொடுக்குது, அந்த செல்களை வந்துட்டு நிறைய ஆக்சிஜனை கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய கரு வந்து கலைஞ்சி போகாமல் நீங்கள் தொடர்ந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் வந்து உதவி செய்யுது. ஸோ இந்த மருந்தை நம்ம எடுத்ததுக்கப்புறம் இது இப்படி தான் கர்ப்பப்பைக்குள்ளே போய் வேலை செஞ்சு கரு வந்து தொடர்ந்து கருப்பையில் தங்கி வளருவதற்கு இது வந்து உதவி செய்யுது. அடுத்து, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை நீங்களாக எடுத்துக்கக்கூடாது, ஒரு முறையான டாக்டருடைய அட்வைஸ் படி தான் இந்த மருந்தை எடுத்துக்கணும். ஒரு டாக்டர் கொடுக்கக்கூடிய டோசேஜ் அளவு, அவங்க கொடுக்கக்கூடிய டைமிங்கில் தான் இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி, இந்த மருந்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்க, இல்லை சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லை ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லை
உயர் ரத்த அழுத்தம் இல்லை லோ பிபி ஹை பிபி லிவர் டேமேஜால் பாதிக்கப்பட்டிருக்கோம் கிட்னி டேமேஜால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லை வேற ஏதாவது நோய்களுக்கு நீங்கள் மருந்து எடுத்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட முன்னெச்சரிக்கையாகவே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை இப்படி தான் இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதனால் நீங்கள் முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்தை யார் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் உறைந்து போதல் பிரச்சனை இருக்கிறவங்க, வயிற்றில் ரெண்டு குழந்தையை வந்துட்டு சுமக்கக்கூடிய கர்ப்பமாக இருக்கிறவங்க, அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, மாதவிடாயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அதே மாதிரி ஹார்மோன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாரும் இந்த மருந்து எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இதை தவிர்த்து உங்கள் டாக்டருடைய ஆலோசனைப்படி நீங்கள் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான குழந்தையை உங்களால் பெற்றெடுக்க முடியும். அடுத்து இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் இது உடம்புக்குள்ளே போய் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுத்துது என்பதை தெரிஞ்சுப்போம். குமட்டல், கை கால் வலி, இரத்த கட்டிகள் ஏற்படுவது, ஸ்கின் அலர்ஜி, தோலில் அரிப்பு ஏற்படுவது, தோலில் வெடிப்பு ஏற்படுவது, வயிற்றுப்போக்கு, டைரியா ஏற்படுவது, உடம்புல இருக்கக்கூடிய சதைகள் வந்துட்டு சிவந்து போதல் இல்லை வீக்கம் ஏற்படுவது, அரிப்பு இல்லை படர்தாமரைகள் வந்து ஏற்படுவது, இவை தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இவை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. நீங்களாம் வேறு மருந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது ஒரு ஹார்மோன் மருந்து, நீங்கள் வேறு ஏதாவது மருந்து எடுக்கும்போது அது வேறு விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க வழியே தேடுங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, இந்த மருந்து உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.